ஆர்டி கிராஃப்டி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஹோம் மேட் ஸ்லைம் எப்படி பண்ணணும்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் ஃபெவிகம் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன ஃபெவிகம் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு கொஞ்சமாக வாட்டர் வேணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆக்டிவேட்டர் பண்ணுறதுக்காக லென் சொல்யூஷன் அதாவது ரெனு அது வேணும். அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா வேணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இந்த பேக்கிங் சோடாவில் வந்து நம்ம கொஞ்சமாக சில ட்ராப்ஸ் வந்து அதாவது ரெனுவோட சில ட்ராப்ஸை அந்த பேக்கிங் சோடா மேலே ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளோட ஆக்டிவேட்டர் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்மளோட ஆக்டிவேட்டர் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போது நம்ம ஸ்லைமுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கம் ஆட் பண்ணிக்கலாம், அதாவது நம்மளோட ஃபெவிகம்மை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு உங்களோட ஸ்லைம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட ஃபெவிகம்மை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம வாட்டர் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த கம்மோட இன்னும் எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு வந்து கொஞ்சமாக நம்மளுக்கு ஸ்லைம் கிடைக்கும். அதனால தான் நம்ம இன்னும் கொஞ்சம் வாட்டரை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த ஆக்டிவேட்டரை ட்ராப் ட்ராப்பாக நம்ம பண்ணியிருக்க இந்த சொல்யூஷன் அதாவது சொல்யூஷன் இல்லை இந்த மிக்சர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அதாவது இந்த கம்மையும் வாட்டரையும் வச்சுருந்தோம் இல்லையா, இதில் வந்து நம்ம பண்ணியிருக்க அந்த ஆக்டிவேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு ட்ராப் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நான் ஸ்பூனை வச்சோன்னே அந்த கம் எல்லாமே சேர்ந்து வருது. ஸோ இதுலேயே நம்மளுக்கு தெரியுது நம்மளோட ஸ்லைம் வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆகுதுன்ட்டு. இப்போ நடுவில் மட்டும் ஒரு டார்க் பிங்க் கலரில் தெரியுது இல்லையா, அது வந்து எதுவுமே இல்லை நம்மளோட ஸ்லைம் தான். ஸோ இதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணி வச்சுருக்க இந்த ஆக்டிவேட்டரை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நம்மளோட ஸ்லைம் வந்து ரெடி ஆகும். நீங்கள் ஒரே டைம்லேயே வந்து மொத்த ஆக்டிவேட்டரையுமே ஆட் பண்ணிடக்கூடாது. அப்படி ஆட் பண்ணிங்கன்னா நம்மளோட ஸ்லைமில் வந்து தனியாக ஒரு லம்ப் மாதிரி ஒன்று நிற்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். அதுவும் எல்லா இடத்துலையுமே நம்ம ஆட் பண்ணணும். அப்போ தான் எல்லா இடத்துலையும் இருக்க ஸ்லைம் வந்து அதாவது இந்த கம் வந்து நம்மளோட ஸ்லைமில் வந்து ஆட் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்லைம் வந்து ரெடி ஆகிறது ரொம்ப அழகாக தெரியுது. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா நம்மளோட ஸ்லைம் வந்து ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பண்ணிகிட்ருக்க இந்த ஸ்லைம் வந்து ஃபெவிகம் வச்சு பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த ஃபெவிகம் வந்து ஆல்ரெடி பிங்க் கலரில் தான் இருந்துச்சு. அதனால் நான் இப்போ வந்து எந்த கலருமே ஆட் பண்ணிக்க போகிறதில்ல. நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்லைமோட அதாவது அந்த ஃபெவிகம் வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சு, கலர் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பெயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். அக்லரிக் பெயிண்ட்ஸ் இல்லைனா போஸ்டர் பெயிண்ட்ஸ் இல்லைனா வாட்டர் பெயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்ககிட்ட பெயிண்ட் இல்லைன்னா நீங்கள் ஹோம்மேட் பெயிண்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். அப்படி உங்கள்கிட்ட அதுவும் இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபுட் கலர் கூட ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர்ஸ் கூட உங்களுக்கு பவுடராக தான் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பவுடரை வாட்டரில் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் எப்போ ஆட் பண்ணணும்னா ஒன்று ஸ்லைம் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது அது கம்மையும் அந்த வாட்டரையும் ஆட் பண்ணியிருப்போம்ல அதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்லைம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன், எனக்கு வந்து ஸ்லைம் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் பவுலில் வந்து கொஞ்சம் கூட கம்மே இல்லை, எல்லாமே அந்த ஸ்லைமில் நல்லா ஒட்டிக்கிச்சு. இப்போ நான் என் கையில் வந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இன்கேஸ் அது உங்கள் கையில் ஒட்டுற மாதிரி இருக்குது, அதுவும் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நம்ம பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்லைம் ஆக்டிவேட்டரை வந்து கொஞ்சமாக தொட்டு அந்த ஸ்லைமில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஸ்லைம்னால் வந்து அது கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும், அப்போ தான் அது விளையாடுறதுக்கும் நல்லாயிருக்கும். அது உங்கள் கையில் ஒட்டுச்சுன்னா கூட அதை ரொம்ப ஈஸியாகவே எடுத்துடலாம். இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். உங்கள் கையில் இருக்கிறத வந்து எங்கே ஒட்டியிருக்கோ அந்த இடத்துல வந்து நம்மளோட ஸ்லைமையே வச்சு நல்லா அழுத்தி எடுத்திங்கன்னா கையில் ஒட்டியிருக்க ஸ்லைம் எல்லாம் நம்மளோட ஸ்லைமில் வந்து ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் நல்லா அழுத்தி எடுத்துக்க போது உங்களுக்கு வந்து அந்த ஸ்லைம் வந்து கையில் வந்து ஒட்டாது.
தோவல தான் நம்மளோட ஸ்லைம் வந்து 2 मिनिट्सலயே ரெடி ஆயிடுச்சு. நீங்க கடையில போய் வாங்குறதோட இப்ப நம்ம யூஸ் பண்ணிருக்க பொருள் எல்லாம் உங்ககிட்டயே இருந்துச்சுனா நீங்க இந்த ஸ்லைமை மறக்காம கண்டிப்பா ட்ரை பண்ணனும். ஏனா கடையில போய் வாங்குறதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பினஸ் இருக்காது. இதுவே நீங்க வீட்ல ட்ரை பண்ணீங்கனா நானே பண்ணேன் அப்படிங்கற ஒரு சந்தோஷம் வந்து நமக்கு இருக்கும். சோ அவ்வளவுதான் இந்த ஸ்லைம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அந்த ஸ்லைமை வந்து மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களோட ஸ்லைமோட போட்டோவையோ இல்லனா வீடியோவையோ வந்து இந்த மெயில் ஐடியில அனுப்புங்க. சோ இது விளையாடுறதுக்கு ரொம்பவே ஜாலியா இருக்கு. அதுக்கு அப்புறமா நீங்க விளையாடி முடிச்சதுக்கு அப்புறமா இது வந்து எங்கயுமே அதாவது அப்படியே வச்சிட கூடாது. ஏனா அப்படியே வச்சீங்கனா அது வந்து ஒரு மாதிரி ஹார்ட் ஆயிடும். சோ அதுக்கு என்ன பண்ணனும்னா நீங்க விளையாடி முடிச்சதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு பாக்ஸ்ல போட்டு நல்லா டைட்டா மூடிக்கோங்க. அந்த பாக்ஸ்க்குள்ள காத்து போகாத மாதிரி பாத்துக்கோங்க. சோ அவ்வளவுதாங்க நம்மளோட ஸ்லைம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. இது விளையாடுறதுக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுக்கு மேல ரொம்ப ஈஸியான ஸ்லைம் வந்து நம்மளால பண்ணவே முடியாது. ஏனா அந்த அளவுக்கு நல்லா இருக்கு இது. நீங்களும் அந்த ஸ்லைமை வந்து மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அதோட உங்க फ्रेंड्स வந்து யாராவது இந்த மாதிரி ஸ்லைமை ட்ரை பண்ணாங்க ஆனா அது வந்து அவங்களுக்கு வொர்க் அவுட் ஆகலனா இந்த வீடியோவை நீங்க மறக்காம அவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணனும். அப்புறம் நீங்களும் அந்த ஸ்லைமை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதோட கலர் கூட ரொம்ப அழகா இருக்கு பார்க்கிறதுக்கு. சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கூடவே சேர்ந்து பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you for watching this video.